வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு டாபிக், பல பேருக்கு இருக்கிற ஒரு சிறிய பிரச்சனை. சிறிய பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாங்கிறது அவங்கவுங்களை பொறுத்து தான். ஆனால் நான் ரெண்டு பேருடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். சமீபத்தில் கொஞ்சம் நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் கவுன்சிலிங்காக பேசினார். ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அவர் வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கார். அதாவது பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி அட்மிஷனும் அவருக்கு விரும்பின மாதிரி நல்ல காலேஜில் கிடச்சிருக்கு. அதில் படிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் கவுன்சிலிங் எதுக்கு வந்தார்னா, படிப்பை பற்றி எதுவும் இல்லை, அவர் நல்லா படிக்கிறாரு. அவருடைய பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இந்த பயம் அப்படின்னு வரும்போது, நான் எப்போவுமே சொல்வேன், பயம் என்பது நம்ம பிறக்கும் போது இல்லை, இடையில ஏற்படுறது தான். ஏதோ சில காரணங்களால, சில இன்புட்ஸ்னால நம்ம மனதிற்கு சில தகவல்கள் போறதுனால தான் அப்படின்னு. அதனால அவரையும் நான் கேட்டேன், எதனால பயம், என்ன பயம்னு. அவருக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், எதை நினைச்சு பயப்படுறோம்னாவது சொல்ல முடியணும். அதுவுமே அவரால் சொல்ல முடியல, என்னவோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசி பேசி பார்க்கும்போது கடைசியில என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாரு. இப்போ நான் கேட்டேன், எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் பயப்படுறீங்க? நீங்க இப்போ இளம் வயதுல இப்பதான் கல்லூரியில சேர்ந்துருக்கீங்க, எவ்வளோ இன்னும் காலம் இருக்கு. கல்லூரி படிப்பை முடிச்சு மறுபடியும் மேற்படிப்பை முடிச்சு அப்புறம் வேலைக்கு போய் இப்படி நிறைய இருக்கு உங்களுக்கு. இப்போ எதனால பயம்னா, எதனால என்னன்னு சொல்ல முடியல. ஆனா அந்த ஃபியர் ஆஃப் த அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நோன் ஃபியர், அன்னோன் ஃபியர், அந்த மாதிரி இது ஒரு வேகா எதுக்கு பயப்படுறோன்னே தெரியாத ஒரு பயம். ஸோ அந்த ஃபியூச்சரை பற்றி, எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த படிப்பை முடிச்சுட்டு இதே மாதிரி வேலை செய்வோமா, வேற ஏதாவது. இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். நம்ம என்ன படிக்கிறோமோ அதே துறையில் வேலை பார்ப்போமான்னு தெரியாது. பின்னாடி 10 வருஷம் கழித்து எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். இதெல்லாம் அப்பப்போ வரும்போது நம்ம எதிர்நோக்க வேண்டியது தான். ஆனால் இப்போவே அதை நினச்சி நம்ம பயப்படுறோன்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணி வழிமுறைகள் சொல்லி அனுப்பினேன். அடுத்தது வந்து இன்னொரு பெண், அவங்களுக்கு ஒரு 35 வயசு. அவங்களும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க, நல்ல ஒரு பணியில் இருக்காங்க. கணவரும் நல்ல பணியில் இருக்காரு, ஒரே ஒரு பெண் குழந்தை. அதையும் பார்த்துக்கிறதுக்கு அவங்க மாமியாரும் இருக்காங்க, வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்காங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களும் இதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயம் இருக்குது, படபடப்பு வருது, பகீர்னு ஒரு பயம் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ எதனால இந்த பயம் அப்படின்னு, 35 வயசுங்கும் போது ஏதாவது சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அவ்வளோ இல்லை மற்றவங்களுக்கு நடக்கிறது இவங்க பார்த்துருக்கலாம், எதனால பயம் வந்ததுன்னு கேட்கும்போது சரியான பதில் வரல. திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பேசி கேட்கும் போது என்ன புரிஞ்சுதுன்னா, இவங்களும் அதே தான் சொல்றாங்க, எனக்கு எதிர்காலத்தை பற்றி பயமா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களோட அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகுது, இப்போ இவளுக்கு 10 வயசு ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, அதை எப்படி எதிர்கொள்றது, எனக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தேவையே இல்லாத எண்ணங்கள், யாராருக்கோ என்னென்னமோ நடந்ததெல்லாம் இவங்க மனசுக்குள்ளே போயிருக்கு. எதோ பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்கல்ல, உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம நிறைய டிவியில் பார்க்குறது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் திடீர்னு இறந்துட்டாங்க, அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, குழந்தைக்கு யாரும் இல்லை, இப்படிலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த இன்புட்ஸ் எல்லாம் போனதுனாலையும் என்னமோ அந்த பயம்ங்கிறது, அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம்ங்கிறது பெருசாக மனசில் வந்துடுச்சு. அதாவது நம்ம சொல்லும்போது அந்த பயம் இல்லாதவங்களுக்கு அதனுடைய தாக்கமே என்னன்னு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு அதை தாண்டி வர முடியாது அவங்களால. ஸோ அவங்களுக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் மியூசிக் தெரப்பிலாம் கொடுத்து சரியாயிடுச்சு. பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், அவங்க கவுன்சிலிங்னு வரலன்னாலும் அந்த பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்களாக பண்ணிக்க முடியும். அந்த பயம் அப்படிங்கிறது எதையோ நினச்சி நம்ம பயப்படுறோம், அந்த மனதை எப்படி சரி பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக அந்த பயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரலாம். சரியா? பாயிண்ட் நம்பர் 1, வாழ்க்கையில் என்னெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ அதில் வந்து எல்லாமே நல்ல விஷயமா இருக்காது, சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சில துன்பங்கள் இருந்திருக்கலாம், சில சவால்கள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் எதிர்கொண்டு தாங்கி தான் வந்திருக்கீங்க, அதில் வெற்றியா தோல்வியாங்கிறது அப்புறம். ஆனால் அதை தாண்டி நம்ம வரோம், தாண்டி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம், நாட்கள் சென்று கொண்டு இருக்கு. அதனால நம்ம பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும்,
இப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். அதனால நிச்சயமாக எது வந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும்னா நிச்சயமாக அந்த கடந்த காலத்தை பார்க்கும்போது, நீங்க தாண்டி வந்திருக்கிற பாதை, கடந்து வந்த பாதை, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த தைரியம் நிச்சயமாக வரும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நமது எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம திரும்ப திரும்ப நெகட்டிவா நினைக்கும் போது, இப்போ இந்த பையனுக்கு என்ன ஒரு பயம்னா, கல்லூரி படிப்பை முடிக்கும் போது சரியா நம்ம முடிக்கலன்னா பாதியில விட்டுட்டோம்னா என்ன பண்றது, ஏன்னா இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறதுனால. அதுக்கப்புறம் சரியான வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, வேலை கிடைச்சா நம்மளால சரியா செய்யலைன்னா என்ன பண்றது, செய்ய முடியலன்னா என்ன பண்றது, இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பெண்ணுக்கு என்ன தாட்ஸ்னா, இந்த பெண் அவங்களுடைய குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, இன்னும் வயதுக்கு வரல அந்த பெண்ணு. இப்போ நமக்கு ஏதாவது உடம்புக்கு வந்து நம்ம இறந்துட்டோம்னா அந்த பொண்ணு தனியா இருப்பா, யார் பார்த்துப்பாங்க? அதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் அதையெல்லாம் நினைச்சு 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 கஷ்டப்படும் போது, வருத்தப்படும் போது அது ஒரு பயமாக உருவாகுது. அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸை நினைச்சோம்னா உடனே ஒரு பெரிய சந்தோஷம் உருவாகி நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா இல்லையாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது பயம் ஏற்பட்டு நம்ம ரொம்ப வந்து பலமிழந்து போகிறோம், பலவீனம் ஆயிடுங்கிறது அதில் கேள்விக்குறியே கிடையாது, நிதர்சனமான உண்மை. அதனால் அந்த எண்ணங்களை வளர விடாமல், ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு, இல்லை என் பொண்ணு நல்லா இருப்பா, நானும் நல்லா இருப்பேன், எல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்லிக்கணும். இந்த பையன் என்ன சொல்லிக்கணும், நான் நல்லபடியாக கல்லூரி படிப்பை முடிக்கிறேன், நல்ல வேலையில் சேர்ந்து என்னுடைய திறமையெல்லாம் காட்டி நல்ல முன்னுக்கு வரேன், இப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த பாதையில தான் மனம் போகும். அந்த எண்ணங்களை சரிப்படுத்திக்கிங்க, அது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட், இதை வந்து நான் நெகட்டிவா சொல்லலை, ஆனா உங்க மைண்ட்ல இருக்கிற பயத்தை போக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஏதாவது பிரச்சனையே ஆச்சுன்னா கூட என்ன ஆயிடும், வாட் இஸ் த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன், மோசமா இந்த ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனைனா என்ன நடக்கும், அப்போ அதற்கு நம்ம எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்வது, அதே அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ஏ பிளான் பி கூட வச்சுக்கலாம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படியான ஏன்னா அந்த தாட்டை நம்மளால விட முடியலன்னு வரும்போது அதையே அனலைஸ் பண்ணி, அப்படி ஒரு வேளை ஆச்சுன்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3 வச்சுக்கோங்க. மூணாக இப்படி இப்படி இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் மனசுல பயத்தை உண்டாக்குதோ, என்ன மாதிரி விஷயங்கள் பயத்தை உண்டாக்குதோ, அந்த விஷயமே நடந்தால் கூட நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்க மனநிலை வரணும்னா அதை நீங்க எதிர்கொள்ளணும். ஐயோ இப்படி நடந்துடக்கூடாதுன்னு பயப்படாம இப்படி நடந்தாலும் நம்ம இப்படி பார்த்துக்க முடியும். ஸோ இதை வந்து நான் நெகட்டிவா சொல்லலை, பட் ஏற்கனவே மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயத்த நம்ம வந்து நேரடியாக எதிர்கொண்டு இது நடந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லும் போது அந்த நெகட்டிவான ஒரு சம்பவம் என்ன நம்ம மனசுல பயத்தை உருவாக்குதோ அது நிச்சயமாக போயிடும். ஸோ பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, இது ரொம்ப முக்கியமானது. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. கடந்து வந்த பாதைன்னா சொன்னல, அதுலேருந்தே இது ஆரம்பிக்குது. நம்ம என்னெல்லாம் தாண்டி இந்த நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், இந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ட் இங்கே இருக்கோம், இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது மனசில் வந்து செட் பண்ணிங்கன்னா, நம்ம எந்த நிலைக்கு போகணும், என்ன அச்சீவ் பண்ணணும், அல்லது என்ன மாதிரி வாழ்க்கை நமக்கு வேணும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம மனசில் எதிர்கொள்ளாமையே தள்ளி தள்ளி விடும்போது தான் பயம் இன்னும் பெருசாகும். ஏன்னா என்ன நடக்கலாம்னே நமக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் இது இது எனக்கு நடக்கணும், அதுக்கு நான் இப்படி எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானே பிளான் பி, நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் நம்பர் 4 அது வரும், 4 பாயிண்ட்லேயும் வரும். வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம நிதானித்து யோசிக்கணும், இந்த மாதிரி வந்திருக்கோம், இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், இப்படி இப்படி பண்ணலாம், இந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பயம் போயிடும். நம்ம எதுவுமே பண்ணாமல் நினச்சி நினச்சி பயப்படும் போது அந்த பயம் போகாது. ஸோ இது மாதிரி நீங்கள் 4 பாயிண்ட், கடைசியாக 5 பாயிண்ட் நான் எப்போவுமே சொல்கிறது தான், கொஞ்சம் தியானம் பழகுங்க. இப்போ தியான நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 4 பாயிண்ட்டில் சொன்ன இல்லையா என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா மனசுலேயே வச்சுக்கும் போது சில சமயம் குழப்பங்கள் வரும். எழுதிட்டோன்னா ஒரு 2-3 வார்த்தை இருந்தால் கூட கிளியராக நமக்கு அந்த பிக்சர் வரும். இப்போ 5 பாயிண்ட் என்னென்னா, தியான நிலையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவது போல பார்த்து கொண்டே வாருங்க, விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அதை பண்ண 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 உங்க ஆழ் மனசுல பதிஞ்சு அந்தந்த விஷயங்கள் அந்தந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையே
கொண்டு போக முடியும், அப்படி ஒன்றும் வாழ்க்கை மோசம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது இந்த பயங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ 5 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன், எதுவுமே கஷ்டம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் உங்களையே நீங்கள் வந்து ஒரு தட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, உங்களுடைய எண்ணங்களை இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், எப்படி உணர்ந்தீங்கன்னு எனக்கும் நீங்கள் எழுதுங்க, சரியா?